வியூவர்ஸ் நான் உங்கள் உமரி மோடி சேனல்ல இருந்து சுதர்சன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் சிம்பிளா அப்படிங்கறத பத்தி பாப்போம் பேச்சல எல்லாம் விரும்பி சாப்பிடுற உடனடியா செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம் வீடியோ அடுப்புல ஒரு pan வச்சிருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு pan சூடாயிட்டு நல்லெண்ணெய் और कुलिकरि ऊतिकल इन चूडा कड़गु और टी स्पून सीरक और टी स्पून सोम और टी स्पून सीरक और टी स्पून पटर कैसे कट पड़ी वो आड पड़ी के பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு போடுறோம் பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம் அப்போ தக்காளி வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிட்டு இந்த சமயத்தில் ஒரு அரை கிலோ தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வரங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரோம் பார்த்தலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்துல தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுங்க கறி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் நாங்கள் போட்டுக்கோம் தனியாத்தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அது 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அப்படி நல்லா மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம் இந்த சமயத்தில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம் தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை தக்காளி தொக்கு ரெடி ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருக்கோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தக்காளி தொக்கு வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எந்த சாதத்துக்குனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ